நம்ம சின்னம்மா ஜாதகம் சீதாதேவி ஜாதகம், சரத்பாபு ஜாதகம் ஸ்ரீராமரோட ஜாதகம். அப்புறம் என்ன, சும்மா பாட்டை கிளப்பிட வேண்டியதானே? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த முகூர்த்தம் இன்னும் ஒரு மணி நேரத்துல இருக்கு. ஒரு மணி நேரத்துலயா? இதுனா பச்சை புள்ளிக்கு முட்டை வாங்கி கொடுக்குற வேலை நினைச்சீங்க சாமி? நீங்க திடீர்னு கூப்பிட்டேன், நானும் திடீர்னு பார்த்தேன், டைம் திடீர்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்துல எப்படி முடியும் சாமி? வேற முகூர்த்தம் பாரு. ஒரு மணி நேரத்துல முடியலனா வேற ஒரு மாப்பிளை பாத்துக்கோ. போங்கரே, நான் ஏடகணமா பேசினுக்குறேன், அப்படியே உன விட்டுனா தங்கு வராந்து போடும். ஆமா ஆமா ஆமா, அவசரப்படாதல, எனக்கு பிள்ளை குட்டி இல்ல. விஷயம் என்னன்னா, இந்த முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம் நடக்காம போனா பெரிய கன்ஃபியூஷன்ல முடியும். அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா இந்த மாப்பிளைக்கும் உங்க தங்கச்சிக்கும் பிறக்கிற புள்ள தாய் மாமனா முழுங்கிரும். ஆஹா, இப்போ பாதி நேரம் போச்சு, சரத் வேற ஆளே காணுமே. நீங்க என்னடா வேடி பாத்துக்கிறீங்க? போய் வேலைய பாருங்கடா, போங்கடா. அண்ணா, சரத் பாபு வந்தாருனா? என்னங்க இதெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முண்டகண்ணியம் மேல சத்தியம், இன்னும் அரை மணி நேரத்துக்கு நீ வாய்ஸ் எதுவும் பேச வந்து சத்தியம் பண்ணிக்கிற, அப்புறம் சவுண்ட் மட்டும் ஆயிடும். மூடி நேரம் முழுசா சொல்றேன். ஒண்ணு இல்ல சரத் பாபு, ஐயர் உங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்தாரு. ஒரு மணி நேரத்துல நிச்சயதார்த்த நடக்கலாம், சனி என்ற ஆகி ராமன் சீதையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. யாரால பிரச்சனை வரும் நினைச்ச? எல்லாம் மின்னல் சிவாவாலதான். அவன் உன்ன மாதிரியே இருந்துகிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுகிறான்ல, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கதான் இந்த ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுப்பா? பெரியவங்க இல்லாம இது எப்படி நடக்கலாம் தானே கேக்குற? இது ஃபார்மாலிட்டி தான், பர்மனண்டா நடக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம்ப்பா. சத்தியம் பண்ணி வாய தொடங்க, வா வா வா, ஐயா ரெடி பண்ணியா? மாப்பிளையும் பொண்ணு நான் சொன்னதுக்கு அப்புறம் மாமா சொல்லிக்கங்க. வெங்கடேஸ்வராய நம, இல்ல தம்பி மாமா சொல்லணும். ஐயா, மாப்பிள என்ன ஊமையா? கரெக்ட் ஐடியா கொடுத்தயா. ஊமையா இருந்தா என்ன பண்ணனும்? மனசுக்குள்ள மாமா சொன்னா போதும். அப்படியே மனசுக்குள்ளே சொல்ல சொல்லுங்க. வெங்கடேஸ்வராய நம, மாமா மனசுக்குள்ளே சொல்லுங்கோ. மாமா, ஐயா இப்ப மோதிரத்தை மாத்தி சொல்லுங்கோ. அவன் வாய திறந்தான்னா கேள்வி மேல கேள்வி கேப்பான். அதுக்குள்ள அவனை அமைக்கின்னு சினிமா தியேட்டருக்கு கூட்டி கொடுக்கணு. பட்டு சேலைக்காகத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பத்து வருஷமா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொல்றேன், என்ன பண்ணீங்க நீங்க? அந்த கிடாரிப்பட்டி சம்பந்தம் சூப்பரா இருந்தது. அவங்களாண்ட போய் அவன் ரவுடி போய் தப்பு குப்பு பண்ணா வெட்டி போட்டுருவான். நீங்க புடிங்கன்னு பூச்சி பொண்ணுட்காரங்க விவரமான பையனை பாக்க சொன்னாங்க. உன்ற கிட்ட பணம் இருக்குது, விவரம் இருக்குதா? தோடா, விவரம் இல்லாம தான் அந்த சரத்தை கரெக்ட் பண்ணி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன மாப்பிள்ள திரும்பி வந்துக்கிறான்? நான் சரத் பாபு எதனா மறந்துட்டியா? திரும்பி வந்துக்கற? திரும்பி வந்திருக்கா? இப்பதாங்க வர. இப்பதான் வரியா? பாப்பா எங்கப்பா? எந்த பாப்பா? எங்க பாப்பா தான். உங்க பாப்பா போன் பண்ணதுனாலதான் இப்ப வந்த. அப்படின்னா அப்போ வந்தது மின்னல் சிவானா? கேடி பகிர், அவன் அப்பயே உண்மையை சொல்ல வந்தான். நீங்க தான் முண்டகனைய கட்டி அவன் வாய் பூத்திட்டீங்க. ஐயா, என் தர்ஷனை கொடுங்க, நான் கிளம்புறேன். கரெக்ட் டைமுக்கு வந்தயா? தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. யோ, ஏதோ கன்ஃபியூஷன்ல தப்பு நடந்து போச்சியா? சாஸ்திர பிரகாரம் யாரு கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அவங்க கூட தான் கல்யாணம். சாஸ்திர சம்பிரதாயம் அப்படியே கடிச்சு கொன்னுடுவேன். அந்த ரவுடி நாதாரி நன்னாரி பையல என் தங்கச்சி கட்டி கொடுக்கணுமா? இதுக்கு வேற எதுனா வழி இருந்தா சொல்லி. அதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. சொல்லுப்பா கேப்போம். பொண்ணு அவைலபிள் இல்லாதப்போ பொண்ணோட பிரதரை வச்சே இந்த சம்பிரதாயத்தை முடிச்சுடலாம். மாப்பிள கையில மோதிரத்தை நீங்களே போட்டு இங்க நின்னு என்னப்பா? இந்த மாதிரி சார், உடனே நம்ம ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாவணும். அந்த மாதிரி ஆள் இல்லையா? எங்க குல வழக்குப்படி பொண்ணோட அண்ணன் கூட நிச்சயதார்த்தம் நடக்கணும். உங்க ரெண்டு பேரோட ஜாதகப்படி இன்னும் மூணு நிமிஷத்துல உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா ராமனு சீதையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு கூடுவீங்கன்னு இந்த ஐயர் தான் சொன்னா. சொல்லையா சொல்லிருக்கேன். அது சரி ஸ்ராவணி, எங்க சினிமாக்கு போயுது? என்ன வர சொல்லிட்டு ஏன் சினிமாக்கு போனா? யோ, எங்க முறையில நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது பொண்ணு சினிமா பாக்கணையா? அப்படிதான் என்னங்க ஆம்பளை ஆம்பளை மோதிரம் மாத்திக்கிட்டு எங்க ஆச்சாரம்யா?
நீ போடு. சரி போறேன் போறேன். ஆ ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கினதுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஐயோ ஏற்கனவே 25 செகண்ட் கிராஸ் ஆயிடுச்சு. இத நாம போய் அவங்க கிட்ட சொன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவோம். நாம சொல்லாம எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த டான்ஸ் எதுக்கு? ஆச்சாரம்னு சொல்லிட்டு ஆம்பளை ஆம்பளை மோதிர மாத்திட்டது எதுக்கு? ஐயோ இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். போ போ எல்லாம் புரியும். பொறுமையா இருயா. நான் அந்த மின்னல் சிவா பயங்கரமான ஆளுனா இன்னாரோ பாப்பா கூட என்னன்ன பண்ணிருப்பானோ. ஆமாண்டா இந்த பார் சரத் பாபு நீ ரொம்ப டயர்டா இருப்ப. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் ஒரு ஆளை பார்க்க வேண்டியது. யார பார்க்க போறேன்? இந்த மின்னல் சிவாவை தான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை, வெளியில போக வேண்டியது. சாரி. ஏய் தங்கச்சி இதெல்லாம் தெரிய கூடாது. ஆ செதானா. ஏய் எவடா வா. நீ இங்க என்ன செய்ற? அடி வா. அடி வா. வர. கொஞ்சம் இப்போ வந்து. இப்போ எங்க? ஐ திங்க் எஸ். வாடா. என்னடே அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுல, என்ன நடக்குதுன்னு கேட்க தேவையில்ல. நீ யாருன்னு சொல்ல வேணா. சான்ஸ் கட்சதும் என் தங்கச்சி சூப்பராகிறாள. லவ் டீன் புடலாம் பாத்தியா? நீ எங்கடா சொல்ல விட்ட? சிவா சொல்றது கரெக்ட்னோ? தப்பு எந்ததான்ப்பா? சரத்து கூட செய்ய வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பை மிஸ்டேக் உன் கூட செஞ்சுட்டேன். எவன் கூடயோ பண்ண வேண்டியது என் கூட பண்ணிட்டியா? என்ன ராவாஷ்டிக்கு நான் பேசுறேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் பகல் எல்லாம் குடிய மாட்டேன். உண்மைதானே? இதுல பேஜாரான விஷயம் என்னன்னா, என் மாப்பிள்ள சரத் பாபுவும் உன்ன மாதிரியே இருப்பான். அதான் கன்ஃபியூஷன். எப்ப மோதிரம் மாத்தனமோ அப்பவே மனசு மாதிரி உன் தங்கச்சி மேல பிக்ஸ் ஆயிட்டேன். மோதிரம் மாறின மாதிரி மனசு மாறுறது ஈஸி இல்ல மாமே. நான் சரத் இல்ல மின்னல் சிவான்னு போய் உன் தங்கச்சிகளை சொல்றேன். மேட்டர் முடிஞ்சிரும். ஓகேவா? அவசரப்பட்டு அப்படிலாம் பண்றாதயா? என் தங்கச்சி வெளியே பாக்கதான் ஒரு மாதிரி இருப்பா. உள்ள சென்சிட்டிவான ஆளியா. உன்ன மாரி ஒரு போகிரியோட நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு தெரிஞ்சா அவன் மனசு உடஞ்சு போடுவாயா? இதுபார் உனக்கு ஒரு சூப்பரான பொண்ண பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். நீ கட்டி கத்திக்க பொண்ணை காண நீ எனக்கு பாக்குற. 3 லட்சம் மாதிரி சொல்லுவாங்க. காசி மேட்ல 10% கமிஷன் எனக்கு தரணும்ல, அதையே நீ எடுத்துக்க போ. நீ என்ன சொல்ற? போட்டின்னு களத்துல இறங்கிட்டா இந்த மின்னல் சிவா எவன் பேச்சும் கேட்க மாட்டான். இப்ப சொல்றான் உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டி. சரத்து பரத்னு டுபாகுர் எவனாவது உள்ள பூந்தான்னு வச்சுக்கோ. அவன் அடிச்சு பிரியாணி ஆக்கி பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். போய் உன் தங்கச்சிகளை உண்மையை சொல்லி மாமா கூப்பிடுறான்னு அனுப்பிடுவேன். அண்ணா என்ன இங்க வந்து? நான் சொல்றேன் மாப்பிள தங்கச்சி கிட்ட. ஒண்ணு இல்லம்மா, நம்ம சம்பிரதாயப்படி நிச்சயதார்த்தம் முடிஞ்சது சினிமா விடுமான்னு சுத்த கூடாதுன்னு பாட்டிமா சொல்லிச்சு. அதான் இட்டு போலான்னு வந்தேன். இந்த விஷயம் சரத் பாபுக்கு தெரிஞ்சா ஸ்லிப் ஆயிடுவோம். ஜாக்கிரதையா அடி எடுத்து வைக்கணும்டா. ஓனானா சாதாரணமா வைக்கலாம்.